ஹலோ ஹலோ ஷிட் யாரா? யாருன்னு தெரியலடா, ஆனால் எவனோ ஒரு ஜென்ஸ் தான் பேசுகிறான். ஒரு ஜென்ஸ் கூட எவனா சிரித்து பேசுகிறானா? என்ன அர்த்தம்னு நினைக்கிறேன்? லவ் ஒன்று தாண்டா அர்த்தம். ஆனால் என்னால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல, ஒரே குழப்பமாக இருக்குடா. ஃபோன். ஹலோ, போலாமா? ஹலோ ஹலோ, நான் வந்துட்டோம், போலாம். ஹலோ ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு சார் ஃபோன் பண்ணது? நீங்க என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. உங்க செல்லில் இருந்து தான் முதல்ல கால் வந்துச்சு, அதனால நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் செல்லிருந்து கால் வந்துச்சா? ஹலோ, ராங் கால் பண்ணி கலாய்க்கிறியா? யோ, மரியாதையா பேசு. டேய், உனக்கு எடா மரியாதை? போதகிதை போட்டிருக்கியா? சைபர் கிரைம்ல சொன்னா உள்ள வச்சு முட்டி முட்டி தட்டிடுவாங்க ராஸ்கல். வைடா போன. என்னது, ராங் காலா? ஆமாடா, எவனோ ஒருத்தர் நம்பர் தப்பா போட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். புடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டேன். கிளம்பலாமா? சரி போலாம். போலாடா, அப்படி உட்கார. சொல்லுங்க. அனு, அட்மிஷன்லாம் முடிஞ்சதா? இன்னும் இல்லைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி சரி, நான் வச்சிடுறேன். பாய் பாய். பாவம் அப்பா அட்மிஷன் பற்றி கவலைப்பட்டு ஃபோன் பண்ணுறாரு. மம்மி, ஃபோன் அடிக்குது. ஓ அப்பா, ஹலோ. ஆ சொல்லுங்க. இதோட மூணு தடவை நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. பேசாம நீங்களே பிரியா கூட அட்மிஷனுக்கு வந்திருக்கலாம். ஏன் டென்ஷன் எனக்கு தானே தெரியும் பல்லவி. அப்படி என்ன டென்ஷன் உங்களுக்கு? அது பிரியாவுக்கு நல்லபடியா அட்மிஷன் முடியணுமேனு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி பல்லவி, அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அட்மிஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன், சரியா? சரி ஓகே, பாய். பிரியா ராஜாராம். ஏய், உன கூப்பிடுறாங்கடி. என்ன இல்லம்மா, பிரியா ராமன் யாரையோ கூப்பிடுறாங்க. Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஃபைல ஒரு சைன் பண்ணனும். வெச்சிட்டு போங்க. இல்ல சார், இது அர்ஜென்ட். எனக்கு தெரியாதா? ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப பண்ணாம இருங்க, வெச்சிட்டு போங்க. சாரி சார். என்னடி சைன் வாங்கிட்டியா? இல்லடி சார், ரொம்ப மூட் அவுட்ல இருக்காரு, 10 நிமிஷம் என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டார். அப்படியா? சரி, நீ போ. சரிடி. என்ன ராஜாராமா, டென்ஷனா இருக்க? என்ன சொந்தரம், பதில தெரிஞ்சுக்கிட்டு நீயே கேள்வி கேட்கிற. அனு பல்லவி ரெண்டு பேரும் காலேஜ் அட்மிஷனுக்கு போயிருக்காங்க. அங்க என்ன நடக்க போகுதோன்னு மனசு கடந்து தவிக்குதுரா. நான் இத்தனை நாளா புதைச்சு வச்சிருந்த ரகசியம் விடிச்சு வெளியே கிளம்ப போகுதுரா. நான் ஒரு ஏமாத்துக்காரனா, ரெண்டு பொண்டாட்டிக்காரனா, நம்பிக்கை துரோகியா, ரெண்டு பெண்களோட வாழ்க்கையை கெடுத்தவனா இந்த சொசைட்டி முன்னாடி நிக்க போறேன்டா. அந்த நிமிஷம் நெருங்கிக்கிட்டே இருக்கோன்னு என் மனசுக்கு தோணுதுரா சுந்தர். ஏன்டா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற? காலேஜ் அட்மிஷன்றது சாதாரண விஷயம் இல்லை. காலேஜ் அட்மிஷன்னா 1000 பேர் வந்து போவாங்க. இதுல அனுவும் பல்லவியும் மீட் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. By the way, I'm Pallavi. I'm Anu. Anu? Amma, Pallavi? What a surprise. நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து வாட்ச் ஷோரூம்ல இருந்தது. இப்போ இங்க இப்படி காலேஜ்ல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் தான். இவ என் பொண்ணு மஞ்சு. இவ காலேஜ் அட்மிஷனுக்காக தான் இங்க வந்தோம். ஹலோ ஆண்டி. ஹாய் மஞ்சு. இவ என் பொண்ணு பிரியா. இந்த காலேஜ்ல ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் சேர்ந்திருக்கா. ஏ, நல்லதா போச்சு பிரியா. மஞ்சுவும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் சேர்ந்திருக்கா. அப்ப ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஆமா, பொண்ணோட அட்மிஷனுக்கு உங்க ஹஸ்பண்ட் கூட வரலையா? இல்ல, வரணும்னு தான் நினைச்சாரு. ஆனா கரெக்டா கிளம்புற டைம்ல ஆபீஸ்ல இருந்து இம்பார்ட்டண்டா மீட்டிங் இருக்குன்னு ஃபோன் வந்துச்சு, அதான் கிளம்பிட்டாரு. உங்க ஹஸ்பண்ட் வரலையா? இங்கேயும் அதே கதை தான். கிளம்பும் போது மீட்டிங்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, உடனே ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு. எல்லார் வீட்லயும் அதே கதை தான். என்ன பண்றது, பிசினஸ் பிசினஸ்னு கிளம்பி போயிடுறாங்க. ஸ்கூல் அட்மிஷன்ல இருந்து காலேஜ் அட்மிஷன் வரைக்கும் குடும்ப பொறுப்பு அத்தனையும் நம்ம தலைமையில சுமத்திடுறாங்க. இவங்க பாட்டுக்கு ஜாலியா ஆபீஸ் கிளம்பிடுறாங்க. எல்லாத்தையும் நாம தானே பாத்தாகணும். அப்படி சொல்லாதேங்க. அவங்க பாவம், யாருக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க? எல்லாம் நமக்காக தானே. அதென்னமோ சரிதான். ஆனா என்ன ஒண்ணு, சென்னை எங்களுக்கு ரொம்ப புதுசு. செங்கல்பட்டுல இருந்து இங்க வந்து 4 வருஷம் தான் ஆகுது. எந்த ஏரியால என்ன இருக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி வெளியே வரும்போது அவர் கூட வந்தா எங்களுக்கு எவ்வளவு நல்லதா இருக்கும். அவர் வராம இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் வருத்தம். இதுல இருந்து நீங்க உங்க ஹஸ்பண்ட ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஆமா ஆமா. நீங்க எந்த ஏரியா? நாங்க அரேபுரம். நீங்க? ஓ, நாங்க சாலி கிராமம். ஓ, நாங்க இந்த கோடி, நீங்க அந்த கோடி, ரெண்டும் டோட்டலா டிஃபரண்ட் ஏரியா. ஆமா அனு, நம்ம அடிக்கடி மீட் பண்ணணும் நினைச்சா கூட முடியாது போல இருக்கே. நம்ம மீட் பண்ணிக்கலாம்னா என்ன? அதான் நம்ம பொண்ணுங்க தினம் மீட் பண்ணிக்க போறாங்களே. என்ன மஞ்சு, பிரியா ஃப்ரெண்ட் ஆயிட்டாலா என்ன? ஒரு வார்த்தை கூட பேசிக்கல போல இருக்கு. என்னங்க பிரியா ரொம்ப சைலண்டா இப்பா? யாரு இவளா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல.
ஆக்சுவலா இன்னைக்கு அட்மிஷனுக்கு அவங்க அப்பா கூட வரலன்னு மேடம் மூட் அவுட்ல இருக்காங்க. ஓ அப்படியா பிரியா, வா. பல்லவி பேசாம நீங்க இந்த வண்டியில போயிடுங்க. எப்படி, எப்போ நீங்க தான் விட்டு கொடுக்கணும்னு ரூல்ஸா? அப்ப வாட்ச், இப்ப டாக்ஸியா? ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நீங்க ஊருக்கு புதுசு, நீங்க எங்க டாக்ஸி தேடிட்டு போவீங்க? அது மட்டும் இல்ல, லேட் ஆனா உங்களுக்கு கஷ்டம். இந்த வண்டியில போங்க. முடியாதுங்க, உங்களுக்காக நான் ஏதாவது விட்டு கொடுத்தே ஆகணும், இல்லனா எனக்கு பெரிய குறையா இருக்கும். ஐயோ இல்ல பல்லவி, சொன்னா கேளுங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லானோ, ஒரு போன் பண்ணா அவர் உடனே வண்டி அனுப்பிச்சிருவாரு. இது பாருங்க, நாம ரெண்டு பேருமே நீங்க போங்க நீங்க போங்கன்னு சொல்லிட்டே இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். சொல்றதை கேளுங்க, நீங்க பந்தல போங்க வண்டியில. சரி பல்லவி, நாங்க போறோம், நீங்க ஜாகிரதையா வீட்டுக்கு போய் சேருங்க. வரேன் பிரியா. வரேன் பல்லவி. கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். அவரோட விசிட்டிங் கார்டு இருக்கு, அதுல எங்க வீட் அட்ரஸ் இருக்கு. நிறைய கார்ஜ் வச்சிருந்தேனே, ஒண்ணு கூட காணோம், நீ ஏதாவது எடுத்து அடி. இல்ல மம்மி. பரவாயில்ல, தேடாதேங்க. நீங்க சாலிகிராமம்ல எந்த ஏரியால இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சாலிகிராமத்துல ராகவேந்திர கோயில் இருக்குல்ல? ஆமா, அங்க பிருந்தாவன் அவென்யூ. ஓகே. டோர் நம்பர் ஏதாவது? டோர் நம்பர் 8. ஓகே. கண்டிப்பா வரணும் என்ன? நிச்சயமா வரோம். நைஸ் மீட்டிங் யூ. பை 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 ஆன்ட்டி. பை பிரியா. பை பல்லவி. போலாமா? என்ன குழப்பத்தை உதறி போடுன்னு சொன்னீங்க. இந்த குழப்பம் என் மனசுல உலகில் என் உயிர்ல கலந்த விஷயம். இந்த குழப்பத்தை நான் உதறி தள்ளணும்னா நான் என் உயிரை தண்ட விடணும். என்ன ராஜாராமா? சுந்தரம், நீ இங்கே தான் இருக்கியா? ரொம்ப நல்லதா போச்சு. ஒன்றும் இல்லை ராஜாராமா, தேதி 10 ஆயிடுச்சு, நான் தான் ஷீட்டு கச்சேரி அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். நீயும் மறந்துட்டா எப்படி? எழுதுறா. என்ன ராஜாராமா, மரியாதை குறையுது. உனக்கு எதுக்குடா மரியாதை கொடுக்கணும்? பிளடி பிளாக்மெயிலர், தேர்ட் ரேட்டட் பொறுக்கிடுறா. சுமாரா, நான் தேர்ட் ரேட் பொறுக்கிதான், அது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா நீ இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு மேடை போட்டு அதுல ஏறி நின்னு நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியே, ஆதாரத்தோட உன் வேஷத்தை நான் கலைச்சேன்னு வச்சுக்க, என்னை விட கேவலமான பொறுக்கி ஆயிடுவேன். ராஜாராமா, நீ கோபத்துல இருக்க, உன் கோபம் உன் கண்ண மாத்திரம் இல்லை, உன் அறிவியை மறைக்குது. நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். உன் குடுமி இப்ப என் கையில். என்னடா ராஜாராமா, ராஜாராமா, உன்னால என்ன பண்ண முடியாது.